திமுகவின் தூண்டுதலின் பேரில்தான் கொடநாடு விவகாரம் தொடர்பாக ஓபிஎஸ் போராட்டத்தை அறிவித்துள்ளதாக கூறிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இதில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்றார். முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் 121வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் சென்னை அண்ணா சாலையில் உள்ள காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்து அவர் இதனை கூறினார். கொடநாடு விவகாரத்தில் திமுகவின் மாஸ்டர் வாய்ஸாக ஓபிஎஸ் செயல்படுவதாக குற்றம் சாட்டிய அவர் இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்றார். ஓபிஎஸ் டிடிவி சசிகலா மூன்று பேரையும் தவிர யார் மன்னிப்பு கடிதம் கொடுத்தாலும் சேர்த்துக் கொள்வோம் என்ற ஜெயக்குமார் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் 20ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக கூறினார். பொதுச்சாளர் பொறுத்தவரையில் சட்டமன்றத்தில் பேசும்போது கூட ஆமா உண்மை வெளியேறணும், அது எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. சிபிஐ வச்சுட்டு போங்க விசாரிக்கும், ஏன் சிபிஐட்டு ஒப்படைக்க மறுக்கிறீங்க? அப்போ மடியில் கணம் இல்லைன்றதுனால தானே நாங்கள் சிபிஐ இங்கே ஒரு கேட்குறோம். இப்போ சிபிஐ வச்சுட்டு போங்க, எல்லாம் நீங்கள் செய்யுங்க, நாங்கள் பின்னாடி இருந்து ஆதரவு தரோம். இன்றைக்கி அவர் ஒவ்வொரு செயல்பாடும் ஒரு திமுகவுடைய குரலாகத்தான் நம்ம நிச்சயம் பார்க்க முடியும். ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 10 ஆண்டுகளில் இல்லாத அளவில் 1 குவிண்டால் மஞ்சள் 10,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். மொடக்குறிச்சி, கொடுமுடி, அரச்சலூர், வெள்ளோடு, கோபிச்செட்டிப்பாளையம், பவானி உள்ளிட்ட பகுதிகளில் விளைவிக்கப்படும் மஞ்சளை ஈரோட்டில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் மகாராஷ்டிரா உள்ளிட்ட வட மாநிலங்களில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக மஞ்சள் வரத்து குறைந்து விலை அதிகரித்துள்ளது. 1 குவிண்டால் விரலி மஞ்சள் 10,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் இன்று 1 குவிண்டால் விரலி மஞ்சள் 10,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.